ஹாய், எல்லாருக்குமே அன்பான வணக்கம். ஆர்ஜே ரமேஷ் என்ற என்னோட யூடியூப் சேனல் மூலமாக வீடியோ காணொலிகளை பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து முதல்ல நன்றி. இப்போ வந்து நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிச்சேன்னா, இன்றைக்கு வந்து இந்த டைமில் வந்து பிக் பாஸ் சீசன் 3 தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதில் வந்து என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நான் நேற்று போட்ட வீடியோவில் வந்து சொல்லியாச்சு. இருந்தாலும் இலங்கையிலேருந்து ரெண்டு பேர் வந்து கண்டஸ்டண்ட்டாக வந்து உள்ளே வந்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இலங்கையில் இருக்கிற ரசிகர்கள், அந்த குறித்த தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாருமே வந்து வியப்பாக பார்க்குறாங்க. ஏன் வேறு வேறு நாடுகளில் இருந்து கண்டஸ்டண்ட் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட டிஆர்பியை வந்து ஏற்றிக்கொள்ளணும் அப்படின்றது. இதை விட தர்ஷனை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் வந்து ஃபேமஸான ஒருத்தர், நிறைய குறும்படங்கள், நிறைய சிங்கள திரைப்படங்கள், அது மட்டும் இல்லாமல் 2014-15 வந்து மிஸ்டர் இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி அவர் செலக்ட் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து இந்தியாவில் வந்து நிறைய கமர்ஷியல்ஸில் நடிக்கிற வாய்ப்பு, ஒரு படத்தில் கூட நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அறிமுகம் வந்து இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து போகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இலங்கையர்கள் அப்படிங்கிற ரீதியில். இது மட்டும் இல்லாம ஆர்ஜயா விஜயா இலங்கையில வந்து பணியாற்றி இருக்கிற இன்னும் ஒரு பிரபலமானவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், லொஸ்லியா வந்து போயிருக்காங்க. எனவே இந்த ரெண்டு பேரும் வந்து இலங்கையில இருந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இலங்கையை வந்து குறித்த தொலைக்காட்சி போக்கஸ் பண்றாங்க. என்ன காரணம்? இலங்கையில் இருக்கிற ரசிகர்களுக்கு வந்து கலை ஆர்வம், கலை திறமை, அவங்க வந்து இந்த கலைஞர்களை வரவேற்று வாழ்த்தி அந்த மாதிரியான பண்பாடுகள் எல்லாம் வந்து நாங்க ஊறி போனவங்கன்றது வந்து ஒரு முக்கியமான காரணம். இது மட்டும் இல்லாம எல்லா நாடுகள்ல இருந்து வெக்கச்சக்கமான ரசிகர்களையும் அந்த நிகழ்ச்சி சம்பந்தமா பேசுற விஷயங்களையும் எடுத்துக்கொள்ளணும் என்றதை வந்து குறித்த தொலைக்காட்சி நிர்வாகம் வந்து இந்த முறை கண்டிப்பா நிறைய ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு இரண்டு துடுப்புகளாகத்தான் தர்ஷனும் லொஸ்லியாவும் வந்து இங்க பயன்படுத்தப்பட போறாங்க. எனவே இலங்கையர்களை வந்து இந்தியாவில் இருக்கிற, அதுவும் சினிமா துறையை சேர்ந்தவர்கள், மிக ஊடகத்துறையை சேர்ந்தவர்கள் வந்து எப்படி ட்ரீட் பண்ண போறாங்கன்றதை நாங்க அடுத்தடுத்து பிக் பாஸ் ஒவ்வொரு எபிசோட் வர 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 பார்க்க போறோம். ஆனாலும் மறந்துடாதீங்க, தர்ஷனுக்கும் லொஸ்லியாவுக்கும் வந்து நிறைய காலம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுலயும் தர்ஷன் வந்து கிட்டத்தட்ட பாக்குறதுக்கு என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, அதர்வா மாதிரி இருக்காரு. அதனால அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரப்போகுது. இது மட்டும் இல்லாம பிக் பாஸ் 1 பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஆரவ் இருந்தாரு, அதே மாதிரி 2 வந்து மகத் இருந்தாரு, ஹரிஷ் கல்யாண் அந்த மாதிரியானவங்க எல்லாம் இருந்தாங்க. பிக் பாஸ் 3 வந்து இவங்க எல்லாரோட இடத்தையும் நிரப்புறதுக்காகத்தான் நம்ம தர்ஷனை வந்து உள்ள அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பரவலா எல்லாருமே பேசுறாங்க. அது உண்மையும் கூட. எனவே தர்ஷனுக்கு எழுத்தக்க செய்யா காதல் யாரோட பிக் பாஸ் வீட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்களும் அறிய அதை பற்றி பேச ஆர்வமா இருக்கோம். பிக் பாஸ் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு புதிய அப்டேட்டோட உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.